வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். அண்ணா பல்கலைக்கழக மதுரை மண்டல வளாகத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 2வது நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சி மண்டலம் N4 வார்டு பகுதிகளில் 3,46,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை கமிஷனர் அனில்சேகர் ஆய்வு செய்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி வட்டம் குளந்திரான்பட்டு கிராமத்தில் கலெக்டர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் அமைச்சர் விஜயபாஸ்கர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சிவகங்கை சாம்பவிகா மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாமின் 2வது நினைவாக பள்ளி வளாகத்தில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கார் சாகுபடிக்கு ராமநதி அணை, கடனா நதி அணை மற்றும் அடவி நயினார் கோவில் அணையிலிருந்து தண்ணீரை மாவட்ட கலெக்டர் சந்தீப் நந்தூரி திறந்துவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அமைக்கப்பட்ட தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியினை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள் மற்றும் தடுப்பு பணிகளை கலெக்டர் சஜன் சிங் சவான் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடியில் பொதுப்பணித்துறையின் மூலம் நடைபெற்ற கண்மாய் சீரமைப்பு பணியினை அமைச்சர் ஜி பாஸ்கரன் துவக்கி வைத்தார். மதுரை வந்த தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவை அமைச்சர் செல்லூர் ராஜு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை குமரப்ப பள்ளியில் சர்க்கரை நோய் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை வந்த தமிழக கவர்னர் வித்யாசாகர் ராவை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.